ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஓகே, இப்போது கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சுங்க. இங்கே தான் அப்புறம் பெட்ரோல் போட்டு வந்தேன். நம்ம இங்கே தான் சாந்தி ஈஸ்ட் பெட்ரோல் பங்க்கு இங்கே போட்டாச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃபஸ்ட் வீடியோக்கோ வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நிறைய வியூஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இப்போது சரி, இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா, இங்கேருந்து இப்போ நம்ம சிறுவாணி ரோட்டுக்கு தாங்க கிளம்பியிருக்கோம். அப்போ சரி, இன்றைக்கி வந்துட்டு சிறுவாணி ரோட்டில் போயிட்டு நம்ம எப்பயும் போல் ட்ரீயை பிளான் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாம். ஒரு குட்டி ரைடு, மார்னிங் காலையில் நல்ல ஒரு சூப்பராக ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் நேரமாகவே கிளம்பியாச்சுங்க. நம்ம ரூட்டை இப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னா, இங்கே இப்போ இங்கே சிங்கநல்லூர்லேருந்து தான் கிளம்புறோம். சிங்கநல்லூர்லேருந்து நம்ம உக்கடம் போயிட்டு உக்கடத்துலேருந்து பேரூர் ரோட்டு வழியாக நம்ம இப்போ போக போகிறோங்க. அதுதாங்க இன்றைக்கி ரூட்டு, அங்கே போவோம் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்குங்க. ஓகே, நம்ம இப்போ திருச்சி மேம்பாலம் ஏற போகிறோம். இது தாங்க இப்போதைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய மேம்பாலம். இப்போ கட்டிகிட்ருக்குல்ல, நிறைய பக்கம் மேம்பாலம் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டி ரோடு, நம்ம காந்திபுரம் டு மேடுப்பாளையம் ரோட்டில் பெரிய பிரிட்ஜ் ஆகிட்டுருக்கு. அவினாசி ரோட்டில் இன்னும் பெரிய பிரிட்ஜ் ஆகிட்டுருக்கு. அதுபோக இப்போ இது வந்துட்டு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக கட்டினாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 மாதம் ஆச்சுங்க. பட் கோயம்புத்தூரில் பெரிய பிரிட்ஜுனால் இப்போதைக்கு இது தாங்க பெரிய பிரிட்ஜு. பயங்கரமாக இப்போ இது வந்து 2-3 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குது, நல்ல பெரிய பிரிட்ஜு. இது வந்து எப்படின்னா 2 இதாக பிரிச்சுருக்காங்க. நம்ம சிங்கநல்லூர் தாண்டி ஏறினதுலேருந்து ராமாபுரம் தாண்டி சுங்கத்துலேருந்து உக்கடத்துக்கு போகிறதுக்கும் இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கும் 2 பிரிச்சு நல்லா பெரிய பிரிட்ஜாக கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் நல்லா எவ்வளோ பெரிய பிரிட்ஜுன்னு. நான் தெரியும் பிரிட்ஜில் ஸ்பீட் பிரேக் போட்டு பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக நல்லதுங்க, பெரிய பெரிய பாலத்துலலாம் அந்த மாதிரி ஸ்பீடு பிரேக் போடுறது நல்லதுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப லாங் வே பாலம்ல, 3-4-5 கிலோமீட்ரு வர மாதிரி பாலம் போட்டிருக்கனால சும்மா செம்ம ஸ்பீடாக வருவாங்க. இது உங்களுக்கே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பேர்த்துக்கு இப்போ நம்ம இந்த பாலம் ஆரம்பிச்சதுலேருந்தே 2-3 பேர் கீழே விழுந்துட்டாங்க. அந்த ரீசனால தான் இடையில அந்த பாலம்லாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்து இந்த ஸ்பீடு பிரேக்கர்லாம் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள் வச்சுருக்கோம் வருங்க, பொள்ளாச்சி ரோடு, ரயில் நிலையம், மருதமலை. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா இந்த லெஃப்ட் எடுக்க போகிறோம், பொள்ளாச்சி கட்டு லெஃப்ட் தான் எடுக்க போகிறோம். எடுத்து அதில் போனோம்னா டைரெக்டாக உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடும். அங்கே போகலாம். இந்த இடம் தாங்க கொஞ்சம் டேஞ்சரான இடம், பார்த்து தான் வரணும். பாருங்கள் அந்த டிவைடர் பாருங்கள் மேலே வச்சுருக்காங்க, அங்கேருந்தால் 2-3 பேர் விழுந்துட்டாங்க. ஒரு 1 hour லிஃப்ட்டு கேட்குறாரு, கொடுப்போம். எங்கேங்கண்ணா? தில்லைனா இருங்களா, எனக்கு ஏரியா தெரில, போகிற வழியும் சொல்லுங்கள், இறக்கி விட்டுறேன். இங்கே பேரூருக்கு முன்னாடியாண்ணா? இங்கே கொஞ்சம் சரிண்ணா. ஓகே 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 ஓகே, சரி சரி சரிங்க. ஆ ஆ ஆ ஆ ஓகே. ஆமாம், அந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் இது நம்ம அந்த கோவை குற்றாலம் போகிற ரோடு வரும் இல்லைங்கண்ணா? கோவை குற்றாலம் தாண்டி தானே போகணும். ஓகே ஓகே, 4 கிலோமீட்டரு. சரி சரி சரி. ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இங்கேங்களா? ஓகே. இதுதாங்க மார்னிங் ரைடோட நம்மளோட பியூட்டியாக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா அப்படியே கல்லுன்னு எந்த வண்டி வரல, ஒவ்வொரு வண்டி வந்துட்டுருக்கு. எப்படிங்க இங்கே பாருங்கள், நல்லா சுற்றிங்கிட்டு வர மரங்கள் வேறு இப்படி இருக்கா. வா, ஆம்புலன்ஸ் என்னங்கக்கா? காலையிலேயே ஆம்புலன்ஸ் போதுங்க, நல்லபடியாக காப்பாற்றிடுங்க. அங்கே பாருங்கள் வானவில், தெரியுதுங்களா? பாருங்க இதெல்லாம் செம்ம தட்டு தட்டிகிட்டு இருக்கும் போல இருக்கு, ஹெவி ரெயின் வந்துட்டு இருக்கும் போல இருக்கு. நம்ம போய் ரெயினில் மாட்டிக்கிறோமா என்னன்னு தான் தெரியல, போய் பார்ப்போம், போய் தான் பார்ப்போமே அப்படின்னு தான். இங்கே சூப்பராக இருக்கா, இந்த நல்லா இருக்கிறேங்க.
ஏங்க நம்ம லொக்கேஷன் வந்துட்டோங்க, இந்த நான் சொன்னது இந்த வாய்க்கால் தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா ஜா அப்படியேங்கப்பா. ஏங்க செம்ம தண்ணி போயிட்டுருக்குதுங்க, இதிலெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே தான் இங்கே மழை, நல்ல ஒரு மழை பெஞ்சிட்டு போயிருக்கும் போல இருக்குது. ஓ ரைட் 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 ரைட், நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குங்க. இப்படின்னு பாட்டிட்டு இங்கே வாங்க, நம்ம அப்படியே பெஞ்சிட்டு தான் இருக்குதுங்க. தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள், ஓ மழை நல்லா பெஞ்சிட்டு தான் இருக்குது. சரி வாங்க, உங்களுக்கு அப்படியே அந்த வாய்க்கால காமிச்சிட்டு நம்ம அப்படியே ரிட்டன் கிளம்பிடலாங்க. நம்ம நம்ம பொறுப்பு இன்னும் நம்ம அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஓ செமையாக வருது, தண்ணி நல்லாவே வருதுங்க. இங்கே தாங்க வீக்கெண்ட்லாம் பயங்கரமாக குளிச்சுட்ருப்பாங்க, இப்போல்லாம் குளித்தோம்னா அவ்வளோதான், அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது, இங்கே தாங்க குளிப்பாங்க நல்லா. இங்கே தான் குளி செம தண்ணி போகுதுங்க. இந்த இதில் தான் உட்காந்து எல்லோரும் குளிச்சுட்டு துவைச்சிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணி பெண்ணை செமையாக போயிட்டுருக்குது. ஓ தண்ணி செமையாக போகுது, மழையும் பெஞ்சிட்ருக்குது, நல்லா மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. எப்போ அவருடைய வந்தாச்சு, நல்லா மழை பெஞ்சதுக்கு இங்கே வந்து ஒருவரையும் வந்தாச்சுங்க. சரி இங்கேயே ஒரு மரத்தை நம்ம நட்டு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். வர வழியில் நம்ம தம்பி ஒருத்தருக்கு லிஃப்ட் வேறு கொடுத்தோமா, அவரை வச்சு அப்படியே அவர் நானும் சேர்ந்து இன்றைக்கி மரத்தை நட்டலாம் அப்படின்ட்டு. இதுலாம் பொறுங்கதா நீ தம்பி, இந்த வாட்டர் கேன் பிடிச்சிக்கோ பொறுங்க சொல்லு. இப்போ மரம் நட்டலாம் சரியா? ஐயோ இங்கே தான் அங்கே பாருங்க, அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் கேப்பில் நாம் இங்கே ஒரு குழியை தோண்டி ஒரு மரத்தை ஒன்று நட்டு விட்றலாங்க. அட்லீஸ்ட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் கிடக்குது. நான் மழை ஓகே ஓகே பாருங்க, உடச்சு உள்ள விட்டுணும். அதை அதை அதோ இருக்குது இருக்குது, அதை இருக்குது, அதை வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றேன் அப்படியே. ஆ போ போ போ, ஆ ஓகே சூப்பருங்க. அப்படியே இருங்க, அப்புறம் மண்ணெல்லாம் தள்ளி விட்டுட்டு அடி விட்டுலாம். சூப்பருங்க, சூப்பராக நல்லா நீட்டாக. ஆமாம் வெற்றிகரமாக மரத்தை நட்டாச்சு, அதெல்லாம் கழுவிட்டு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு உங்களோட வீடியோ மீண்டும் திருப்பி அடுத்த வீடியோ போடுறேன். பை பை. ஓகேப்பா மிக்க நன்றி. எப்படி ஒரு வழியாக நம்ம மரத்தை நட்டாச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீ இப்போ தான் அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக போயிட்டு அப்படியே மரத்தை நட்டுட்டு நம்ம அப்படியே வீடியோ போடுறோம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம், அப்படியே பண்ணியாக ட்ரை பண்ணுவோம். சரி.